நம்ம சும்மாவே ஒவ்வொரு ரவுண்டுக்குமே செலெக்ஷன் வந்து வேற மாதிரி பண்ணுவோம். இப்போ எப்படி மாக்காப்பா, எப்படி என்ன பேசிஸ்ல நம்ம வந்து இந்த பேட்டில் எல்லாம் பண்ண போறோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க டீம்ல இருந்து பரத் வரணும் வைங்களா, ஆமா, அங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு காவா இருக்கு, அந்த காவா உள்ள நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதை வந்து குளிக்கி உள்ள போட்டுருவோம். ஓகே, அவர் அது உள்ள குச்சி எதை எடுக்கிறாரோ எந்த பேர் எடுக்கிறாரோ அவங்க எங்க டீம்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா வந்து பாடிட்டு போயிடுவோம். இருக்கிறவங்க போய் அந்த காவால குறிச்சு சொல்லு, நோ 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 எனக்கு இது பிடிக்கலமாக்கப்பா, வேற ஏதாவது சொல்லு, வேற மாதிரி. அது வந்து நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ட்ஸ்க்கு தங்க முட்டைகள் கொடுப்போம். அவ்வளவு பட்ஜெட் ஏத்திட்டாங்க. அதை உடச்சனா உள்ள வைரம் வைடூரியம் புஷ்பாந்தகம் எல்லாமே இருக்கும். வெங்காயம் பூண்டு எல்லாம் எட்டு வந்திருக்காங்க. வெங்காயம் வெட்டும் போது கண் எரியும் இல்லையா, அப்ப கண்ணுல வச்சுப்போம் பூண்டை. நான் வந்து கிச்சன் சூப்பர் ஸ்டார் ஃபைனலிஸ்ட்ன்றத மறந்து போய் நீ என்கிட்ட இதை பத்தி பேசிட்டு இருக்க. பட் அதே மாதிரி ஒரு கிச்சன் ஷோல நான் ஜட்ஜாவே இருந்திருக்கேன். டோன்ட் வரி, உன ஜட்ஜா கூப்பிட்டாங்க. ஆமா, உனக்கும் அறிவில்லை அவங்களுக்கும் அறிவில்லை. சரி வா, யாரா நானு ராமர்லாம் ஜட்ஜ். அப்போ ஓகே, நெக்ஸ்ட் என்ன? தங்க முட்டைகளை எடுத்து வாருங்கள். ஒரு கை கொடுக்கிறது. வாவ், வாட் எ கிரியேட்டிவிட்டி. ஏன்டா இது ஒரு டப்பா கோல்டு கலர் பலூன் எல்லாத்தையும் முட்டைன்னு சொல்லி ஊரை ஏமாத்தி நீ ஒரு ரவுண்ட நடத்தி நிக்கிற. என் டீம்லயே இருக்கிற சூப்பர் கோழி ஒண்ணு இறக்குறமாக்க கூப்பிடுமா? வாங்க மிஸ் பரத். பாத்தியா, மழை காலம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுனாலயே இப்பல இருந்தே ரெயின் கோட் போட்டு சுத்தினுங்க. வாவ், இந்த ரவுண்ட பத்தி நீ என்ன நினைக்கிற? வாட் இஸ் யுவர் ஒபினியன் அபௌட் திஸ் முட்டை ரவுண்ட்? எக் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் புல்சை தான் எனக்கு என்னோட ஃபேவரட். புல்சியா? புல்சை ஹாஃப் பாயில். ஆ, அது நான் ரொம்ப பிடிக்கும். இங்க வாங்க, நீங்க பாட்டு வாங்க, மேல வராதீங்கப்பா. இந்த முட்டைய பத்தி பேசுறதெல்லாம் நீங்க வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க, நம்ம ஷோட முட்டைய பத்தி வேணா பேசுங்க. முட்டையில யாரு வர வேணாம்? இங்க இருக்கிற முட்டை வராது இல்ல? எப்படி இங்க இருக்கிற முட்டை உனக்கே கொடுப்பாங்களா? அது உங்க அண்ணா தங்கச்சி மாதிரி ஒரு ரெண்டு டீம் கலந்துதான் போட்டு வச்சிருக்காங்களா பொட்டிக்குள்ள? இல்ல இல்ல இல்லையா, அந்த டீம் எதிரி முட்டை மட்டும் தான். அக்கப்பா, நான் வேணா உள்ள உட்காந்துக்கிறேன், மூடிட்டு என்ன போய் எங்க புதைச்சிடுறியா? என்ன அக்கா போறேன்றாங்க, போயிடுங்க அக்கா. முட்டைக்குள்ள யார் வேண்டாம்? எனக்கு கோழி முத்து அண்ணா வேணாம். கோழி முத்து அண்ணா, சரி ஓகே, பாத்துருவோமா? முட்டையை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு, இது என்ன எட்டு மட்டும் இருக்கு? நாலு மட்டும் தானே இருக்கு, எட்டு எப்படி வரும்? அது எப்படி நாலு தானே இருக்கணும், எட்டு இருக்கு. சரி, தூக்கி வெள்ள போடவா நானு? அப்படி பாவம் கோழி, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கோழிக்கு மட்டும்தான் அந்த வலியோட அருமை தெரியும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளோ அழகாக அந்த கோழி வந்து ஒரு முட்டை போடுதே, அதை நீ வந்து எடுத்து வெளியே போடுற அப்படின்னு சொல்றியே, கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா? சாரி கோழி. ஸோ எட்டு முட்டையில் ஒரு முட்டை நீங்கள் எடுக்க போறீங்க இப்போ. பார்த்து பார்த்து, கோல்டன் முட்டைடா, எடுத்தா போதும்ல? ஒன்று எடுத்து வெளியே வா. ஆ, கீழே போட்டு அது மேலே உட்காந்து உடை. முதுசிற்பிதான் பிடிக்குதோ பிடிக்கலையோ முத்துசிற்பி அவர்கள் தான் உனக்கு வந்திருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் தான் பேட்டில் போட போறீங்க.